டியர் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இப்ப பிளான்ட் அனாட்டமி என்று அழைக்கப்படுகின்ற தாவர உள்ளமைப்பியலிலே பிளான்ட் அனாட்டமி சில வித்தியாசமான கொஷின்ஸை பார்க்கலாம்னு சொல்லிட்டோம். வித்தியாசமான வினாக்களை பார்க்கலாம். கேள்வி உனக்கு கேட்பேன், எல்லாம் உனக்கு தெரியும், எப்படி சொல்ற எல்லாம் பார்ப்போம். ஓகேயா? கொஷின் நம்பர் ஒன் ஃபார் யூ. When we peel the skin of potato tuber, we remove. உருளைக்கிழங்கின் தோலானது உரிக்கப்படுகின்ற சமயத்தில் அதன் எந்த பாகம் நீக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ, வெரி குட், பெரிடோம். ஆப்ஷன் பி, எபிடர்மஸ். ஆப்ஷன் சி, கியூட்டிகல். ஆப்ஷன் டி, சாப்வுட். பெரிடோம், புறத்தோல், கியூட்டிகல் அண்ட் சாம்பூட். ஒரு குழந்தை உடனே ஆன்சரை எழுதிட்டா, உருளைக்கிழங்கு உனக்கு தெரியும், ஆன்சர் சொல்லிட்டான். நாலு ஆப்ஷன் சொன்னேன், பெரிடோம், பெரிடோம், எபிடாமஸ், புறத்தோல், கியூட்டிகல், கியூட்டிகல், சாப்வுட், ஹார்ட்வுட், சாப்வுட்னு படித்தோம். வெண்மையான மென் கட்டை அப்படின்னு வச்சுக்கலாம் சாம்பூட்டுக்கு. இதுக்கு ஆன்சர் ஒரு குழந்தை சொல்லிட்டா, பெரிடோம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆக்சுவலி பொட்டேட்டோங்கிறதும் உனக்கு தெரியணும், டியூபர், ஸ்டெம் டியூபர், தண்டின் மாறுபாடு ஆகும் என்பது உனக்கு தெரியும். கிழங்கு அப்படிங்கிற ஒரு டைப்பில் வரும். ஓகேயா? அது ஞாபகம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ. ஃபைபர்ஸ் ஆர் லைக்லி டு பி அப்சென்டின். நார்கள் என்பவை பொதுவாக இவற்றில் காணப்படாது. ஆப்ஷன் ஏ, செகண்டரி ஃப்ளோயம். ஆப்ஷன் பி, ஸ்டெம். ஆப்ஷன் சி, branches. ஆப்ஷன் டி, லீவ்ஸ். கேள்வியை புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். ஆப்ஷன் ஏ, செகண்டரி ஃப்ளோயம். ஆப்ஷன் பி, ஸ்டெம். ஆப்ஷன் சி, பிரான்ச்சஸ். ஆப்ஷன் டி, லீவ்ஸ், இலைகள். அதாவது க்வெஸ்சன் என்ன கேட்டேன்னா, ஃபைபர்ஸ் ஆர் லைக்லி டு பி அப்சென்டின், நார்கள் என்பவை பொதுவாக இதில் காணப்படாது. ஃபைபர்ஸ் உனக்கு தெரியும் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபைபர்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்கெலட்டன் கைமா, ஸ்கெலட்டன் கைமாவின் ஒரு வகையாகும். எலாங்கேட்டட் டேப்பரிங் செல்ஸ் வித் பிளண்ட் எண்ட்ஸ், நீண்ட செல்கள் என்பது தெரியும். ஈவன் திக்கனிங் சீன் இன் தர் செல் வால், இவற்றின் செல்ஸ் ஒரிலே சமமான தடிப்புகள் காணப்படும். ஃபைபர்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் டிஷ்யூ, ஃபைபர்கள் அல்லது தாங்கு செல்கள். Xylem fibers are wood fibers. Xylem நார்களை கட்டை நார்கள் என்றும் அழைக்கலாம். Phloem fibers are bast fibers. Phloem நார்களை நாம் bast நார்கள் என்று அழைக்கலாம். இதெல்லாம் நம்ம படித்தது. கிளியர், ஐடியா இருக்கா? ரைட், ரகு. இப்போ என்னோட க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஃபைபர்ஸ் ஆர் லைக்லி டு பி அப்சென்ட் இன், நார்கள் என்பவை பொதுவாக இதில் காணப்படாது. செகண்டரி ஃப்ளோயம், இரண்டாம் நிலை ஃப்ளோயம். செகண்டரி, சாரி, ஸ்டெம், தண்டு. பிரான்ச்சஸ், கிளைகள். லீவ்ஸ், இலைகள். ரெண்டு ஆப்ஷன் கிடைச்சது ஆன்சர் சொன்னால், ஒரு குழந்தை ஸ்டெம் சொல்லியிருந்தா, ஒரு குழந்தை வேறு ஏதோ ஆப்ஷன் சொல்லியிருந்தா. இதில் என்னென்னா ஆன்சர் நான் சொல்லிடுறேன், ஒன்றும் வரலை, ரிப்ளை வரலை சரியாக. பார்த்துடுறேன் ஒரு தடவை ஏதாவது வந்திருக்கான்னு. ஒரு குழந்தையும் ரிப்ளை பண்ணலை, பண்ணது ரெண்டு மூணு மிஸ்டேக்காக வந்திருக்கு. ஆக்சுவலி ஃபைபர்ஸ் என்பது நார்கள் என்பவை நான் சொன்ன நாளில் லீஃபில் மட்டும் இருக்காது. ஓகேயா? ஸ்டெம்ங்கிறது ஜென்ரல் டேர்ம், ஸ்டெம்மில் ஃபைபர் இருக்கும், நார்கள் காணப்படும். ரூட்டில் நார்கள் காணப்படும். செகண்டரி ஃப்ளோயத்தில் நார்கள் காணப்படும். நான் சொன்னது லீஃப் இருக்கு பற்றியோனா, அதில் நார் இருக்கு, அதை ஃபைபர்ஸ் ஆர் ஆப்சென்ட். குட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ. எ பீஸ் ஆஃப் வுட் ஹேவிங் நோ வெசல்ஸ், ட்ரக்கியா, மஸ்ட் பி பிலாங் டு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நான்கு தாவரங்களிலே ஒரு தாவரத்திலே சைலம் குழாய்கள், தட் இஸ் சைலம் வெசல்ஸ், காணப்படாது. அது எந்த தாவரமாக இருக்கும்? டீக், தேக்கு. மேங்கோ, மா. பைன், பைன் மரம். பாம், பனை. ஒரு குழந்தைகிட்ட இந்த ஆன்சர் வந்திருக்கு. குட், வேற ஏதான் இருக்கா?
நாலு சொன்னப்ப இது நீ டிஃபரென்ஷியேட் பண்ணணும், அதாவது ஜைலம் வெசல்ஸ் ஜைல குழாய்கள் நாலுல எது காணப்படாது. ரெண்டு குழந்தையில ஆன்சர் பண்ணியிருக்கேன், சந்தோஷம். இப்போ நாலு பேர் சொன்னேன், டீக் தேக்கு மரம், மேங்கோ மாமரம், பாம் பனை, இது மூணுமே ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் ப்ரொடெக்டட் சீடட் பிளான்ட்ஸ், மூடிய விதைகளை உடைய தாவரங்கள். அப்படி தான் நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். அப்போது உனக்கு ஏஞ்சியோஸ்பர்ம் எல்லாத்துலேயும் வெசல்ஸ் இருக்கும், ஜைல குழாய்கள் காணப்படும். இங்கே பைன் அப்படின்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களோன்னா, குட், அந்த பைன் மட்டும் ஜிம்னஸ்பர்மில் வரும், அதில் என்ன இருக்காது, ஜைலம் வெசல்ஸ் ஜைல குழாய்கள் காணப்படாது. குட், ஒரு நாலு பேர் ஆன்சர் கிடைச்சது, வெரி குட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹவு மெனி ஷூட் ஏபிகல் மெரிஸ்டம் ஆர் லைக்லி டு பி ப்ரெசன்ட் இன் அ ட்விக் ஆஃப் அ பிளான்ட் பொசஸிங் ஃபோர் பிரான்சஸ் அண்ட் 26 லீவ்ஸ். பொறுமையாக க்வெஸ்சனை சொல்கிறேன், கவனிச்சுக்கோ. ஹவு மெனி ஷூட் ஏபிகல் மெரிஸ்டம்ஸ் ஆர் லைக்லி டு பி ப்ரெசன்ட் இன் அ ட்விக் of a plant possessing four branches and 26 leaves. நான்கு கிளைகளை உடைய ஒரு மரத்திலே எத்தனை, நான்கு கிளைகளை உடைய 26 இலைகளை உடைய ஒரு தாவரத்தில் எத்தனை நுனி ஆக்கு திசு காணப்படும்? A plant with four branches and 26 leaves. அவள்கிட்ட எவ்வளவு ஏபிகல் மெரிஸ்டம்ஸ் இருக்கும்? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 6 சம்திங் வச்சுக்கோ. ஒரு மூணு நாலு ஆன்சர் வருது, பரவாயில்ல, ரெண்டை தவிர பாக்கி எல்லாம் சரியா வருது, சந்தோஷம். ஏபிகல் மெரிஸ்டம் நுனி ஆக்கு திசு அப்படின்னா உனக்கு தெரியும், ஷூட் டிப்லையும் ரூட் டிப்லையும் இருக்கும், வேர் முனையிலும் தண்டு முனையிலும் வேர் முனையிலும் காணப்படும். ஒரு செடி இருக்கு, அதில் நாலு பிரான்ச் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் ஒரு ஏபிகல் மெரிஸ்டம் இருக்கும், ஒவ்வொரு கிளையிலும் ஒரு நுனி ஆக்கு திசு காணப்படும், மெயின் செடியில் ஒன்று இருக்கும். அப்போ எவ்வளோ இருக்கணும்? 5 ஏபிகல் மெரிஸ்டம் இருக்கணும். நாலு பிரான்ச்சில் நான்கு கிளைகளிலே நான்கு நுனி ஆக்கு திசு, 4 பிரான்சஸ் வித் 4 ஏபிகல் மெரிஸ்டம், ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று, ஈச் வித் 1, ப்ளஸ் மெயின் செடியில் ஒன்று இருக்கும். அப்போ எவ்வளோ இருக்கணும்? 5 இஸ் த கரெக்ட் ஆன்சர், 5 என்பது சரியான விடை. ஏன்னா சில பேர் சொன்னேன், சில பேர் சொல்லலை, பார்த்துக்கோ. ரைட், இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளவரிங் பிளான்ட் இஸ் எபிடர்மிஸ் ஆப்சென்ட். கீழ்வரும் எந்த ஒரு இணையில், தாவர ஜோடி இணையில் எபிடர்மிஸ் புறத்தோலானது காணப்படாது? இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட் இஸ் எபிடர்மிஸ் இஸ் அப்சென்ட். கீழ்வரும் ஜோடிகள் அல்லது இணைகளில் எந்த ஜோடியிலே புறத்தோலானது காணப்படாது? ஆப்ஷன் ஏ ரூட் டிப் அண்ட் ஷூட் டிப், வேர் முனைப்பகுதி அன்றும் மற்றும் தண்டு முனைப்பகுதி, ஷூட் பட் அண்ட் ஃப்ளவர் பட், தண்டு மொட்டு மற்றும் மலர் மொட்டு, ஓவியூல் அண்ட் சீட், சூல் மற்றும் விதை, பீட்டியோல் அண்ட் பெடிசல், இலை காம்பு மற்றும் மலர் காம்பு. க்வெஸ்சன் என்ன புரிஞ்சுட்டியா? இந்த நாலு பேர் சொன்னேன், அந்த நாலு பேரில் எந்த பேரில் எபிடர்மிஸ் இருக்காது, புறத்தோலானது காணப்படாது. பரவாயில்ல, நிறையா குழந்தைகள் சொல்லிட்டு வரையால் ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் ஒரு இன்கரெக்ட் ஆன்சரும் வரலை, ஒன்று ரெண்டு வருது. ஓகேயா? ரைட், இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா, எது இல்லாதன்னு வரேன், ஷூட் பட் ஃப்ளவர் பட், தண்டு மொட்டு மலர் மொட்டு, மொட்டுன்னா அதில் எபிடர்மிஸ் புறத்தோல் இருக்கும், ஓவியூலன் சீடு சூல் விதையிலையும் இருக்கும், பீட்டியோல் அண்ட் படுதல் இலை காம்பிலையும் இருக்கும் மலர் காம்பிலையும் இருக்கும், ரூட் டிப் அண்ட் ஷூட் டிப், வேர் முனைப்பகுதியிலும் தண்டு முனைப்பகுதியிலும் புறத்தோலானது காணப்படாது. நிறையா பேர் இதுக்கு சொன்னேன், ரொம்ப சந்தோஷம், வெரி ஹாப்பி. Right. Next question. A plant tissue when stained, சாயமேற்றப்படுதல், staining, showed the presence of hemicellulose and pectin in cell wall of its cells. The tissue represent. ஒரு செடியில் காணப்படுகின்ற திசுவினை எடுத்து
சாயமேற்றி பார்க்கின்ற சமயத்திலே அதனுடைய செல்வாலிலே ஹெமிசெல்லுலோஸ் மற்றும் பெக்டின் காணப்பட்டது. த டிஷ்யூ ரெப்ரசன்ட், இது எந்த டிஷ்யூனை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ கொலன் கைமா, ஆப்ஷன் பி பேரன் கைமா, ஆப்ஷன் சி தட் இஸ் கொலன் கைமா ஸ்கெலரன் கைமா, ஆப்ஷன் சி ஜைலம், ஆப்ஷன் டி மெரிஸ்டம். எல்லாமே டக்கு டக்குன்னு அடிக்கிறேன். ரைட், ரொம்ப சந்தோஷம். கோலன் கைமேட்டஸ் டிஷ்யூவில் தான் என்ன இருக்கும்? செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ் அண்ட் பெக்டின். செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ் மற்றும் பெக்டினானது காணப்படும். குட், நிறைய பேர் ஆன்சர் பண்ணேன், ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ, கன்ஜாயிண்ட் கொலாட்டரல் அண்ட் க்ளோஸ்ட் வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் ப்ரெசன்டின். கன்ஜாயிண்ட் கொலாட்டரல் அண்ட் க்ளோஸ்ட் வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் ப்ரெசன்டின். ஆப்ஷன் ஏ டைகோட்டஸ் ஸ்டெம், ஆப்ஷன் பி மோனோகோட்டஸ் ஸ்டெம், ஆப்ஷன் சி மேங்கோ ஸ்டெம், ஆப்ஷன் டி லீஃப். எஸ், இது நிறைய குழந்தைகள் என்ன சொன்னேன்னா கன்ஜாயிண்ட் கொலாட்டரல் க்ளோஸ்ட் அப்படின்னு ஒன்று எல்லாரும் நான் ஆப்ஷன் சொல்லிட்டு வந்தேன், டைகோட்டஸ் ஸ்டெம், மோனோகோட்டஸ் ஸ்டெம், அப்புறம் மேங்கோ ஸ்டெம், அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் லீஃப்னு சொன்னேன். எல்லாரும் நீங்கள் இந்த மோனோகோட்டஸ் ஸ்டெம் ஏன் எடுத்துன்னு இருக்கு? கன்ஜாயிண்ட் கொலாட்டரல் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் லீஃப் கொடுத்துருந்தா அந்த லீஃபை தான் நம்ம சொல்லணும், இலை தான் அதற்கு சரியான விடை. கன்ஜாயிண்ட் ஒருங்கமைந்த, வேற என்ன சொன்னேன், கொலாட்டரல் கன்ஜாயிண்ட் கொலாட்டரல் ஒருங்கமைந்த க்ளோஸ்ட் மூடிய அப்படிங்கிறப்ப இந்த எண்டார்க்குங்கிற ஒரு வார்த்தை ஸ்டெம்மில் வரும், டைகோட்டஸ் ஸ்டெம்லேயும் வரும், மோனோகோட்டஸ் ஸ்டெம்லேயும் வரும். எண்டார்க் அப்படின்னா உள்நோக்கிய, அந்த உள்நோக்கியங்கிற வார்த்தை ஸ்டெம்முக்கு மட்டும்தான் உண்டு, லீஃபில் கிடையாது. அப்போ கன்ஜாயிண்ட் கொலாட்டரல் எண்டார்க் அண்ட் ஓப்பன், கன்ஜாயிண்ட் ஒருங்கமைந்த உள்நோக்கிய திறந்த டைகோட்டஸ் ஸ்டெம், கன்ஜாயிண்ட் கொலாட்டரல் எண்டார்க் க்ளோஸ்ட், கன்ஜாயிண்ட் ஒருங்கமைந்த உள்நோக்கிய மூடிய அப்படின்னா மோனோகோட்டஸ் ஸ்டெம் ஒருவித்தலை தண்டு. இந்த எக்ஸாம்பிள் தரப்ப அந்த ஆப்ஷன்ல நாலுல லீஃப் இருந்தால் கன்ஜாயிண்ட் கொலாட்டரல் க்ளோஸ்ட், கன்ஜாயிண்ட் ஒருங்கமைந்த க்ளோஸ்ட் மூடிய வாஸ்குலர் கற்றைனா இந்த டைகோட்டஸ் ஸ்டெம், மோனோகோட்டஸ் ஸ்டெம், டைகோட்ட லீஃப், இருவத்தலை தண்டு, ஒருவத்தலை தண்டு, ஒரு இருவத்தலை இலைங்கிறப்ப ஆர் லீஃப்ல இருந்ததுன்னா நீ லீஃப் தான் அதுக்கு ஆப்ஷன் போனோம். ஸோ இதற்கு சரியான விடை என்பது லீஃப், இலை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேயா? ரைட், த லாஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ, இன்டர் ஃபெசிகுலர் கேம்பியம் அண்ட் கார்க் கேம்பியம் ஆர் ஃபார்ம்டு டியூ டு, கற்றையடை கேம்பியமும் கார்க் கேம்பியமும் இதனால் தோன்றும், இந்நிகழ்வால் தோன்றும். ஆப்ஷன் ஏ செல் டிவிஷன், செல் பிரிதல், ஆப்ஷன் பி செல் டிஃபரன்சியேஷன், செல் வேறுபாடு அடைதல், ஆப்ஷன் சி செல் டிடிஃபரன்சியேஷன், செல் வேறுபாடு திரிதல், ரீடிஃபரன்சியேஷன், மறு வேறுபாடு அடைதல். இப்போ ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு, ஒன்று ரைட்டு ஒன்று தப்பு. என்ன கேள்வி? இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம் அண்ட் கோர் கேம்பியம் இரண்டும் எதனால் தோன்றும் அப்படின்னு கேட்டேன். ஹவ் இட் இஸ் ஃபார்ம்ட், கற்றை கேம்பியம், சாரி கற்றையடை கேம்பியம் மற்றும் கார் கேம்பியம், கற்றையல்ல கற்றையடை கேம்பியம். இப்போ ஆன்சர் கரெக்டாக வந்துட்டு இருக்கு. இதுக்கு சரியான விடை செல் டிடிஃபரன்சியேஷன், செல் வேறுபாடு திரிதலின் மூலமாக. கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லிக் கொடுத்தேன், பெர்மனென்ட் மெரிஸ்டமாக மாறுறது, நிலைத்த திசுவானது ஆக்கு திசுவாக மாறுதல், அதுக்கு டிடிஃபரன்சியேஷன் பேர், வேறுபாடு திரிதல். நிறையா குழந்தைகளை எழுதிந்தேல், வெரி குட், தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஹியரிங், தேங்க்யூ வெரி மச். அப்புறம் பார்ப்போம் நெக்ஸ்ட்.